வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. பழனியில் ஒரே கல்லாலான 17 அடி உயர சிலை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பழனி அடிவாரம் பகுதி மதனபுரத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை நாயகி திருக்கோயில் டிரஸ்ட் நிறுவனர் நாகராஜ் தலைமையில் ஒரே கல்லாலான சங்கிலி கருப்பண்ண சுவாமி சிலை வடிவமைக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்காக ஊத்துக்குழி பகுதியிலிருந்து 24 டன் எடை கொண்ட ஒரே கல் வரவழைக்கப்பட்டு சிற்பி மாசிமலை கல்பற்றை உரிமையாளர் மாசிமலை நாகராஜன் தலைமையில் சங்கிலி கருப்பண்ண சுவாமி சிலை தயாராகி கொண்டிருக்கின்றன. இந்த சிலையின் வேலைப்பாடுகளில் சிற்பி மணிகண்டன், ஜேம்ஸ், சின்ராஜ் உட்பட 10 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஒரே கல்லாலான 17 அடி உயரம் கொண்ட சங்கிலி கருப்பண்ண சுவாமி சிலை செதுக்குவதற்கு 7 மாதங்களாகும் என்ற நிலையில் தற்போது 4 மாதங்களாக வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் அண்ணாமலையார் உண்ணாமலை நாயகி டிரஸ்ட் சார்பாக இந்த சிலை அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டு வருகின்றன. 24 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் கருப்பண்ண சுவாமி சிலை செதுக்கப்பட்டு வருகின்றன. இதில் சிலை செதுக்குவதில் கழிவு போக 20 டன் எடை கொண்ட கற்சிலை தயாராகி கொண்டிருக்கின்றன. ஒரே கல்லாலான சங்கிலி கருப்பண்ண சுவாமி சிலை அமைய உள்ளதால் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். மேலும் சங்கிலி கருப்பண்ண சுவாமி சிலை அமைவதற்கு பக்தர்களிடமிருந்து நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன என்று திருக்கோயில் டிரஸ்ட் நிறுவனர் நாகராஜ் தெரிவித்துள்ளார்.